Hello, my dear friends. This is your Dr. Pannir Selvam along with Mr. Arpadraj. அநேகமாக இந்த வீடியோ பார்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கிறவரு இன்னும் கொஞ்சம் அதிகமாக விளையாடணும்னு விரும்பக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸ்போர்ட்ஸ்மேன் ஆகாதவங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உத்வேகம் இன்ஸ்பிரேஷன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கும் போல் இன்றைக்கு நமக்கு மனசில் நிறைய இருக்குது ஸ்போர்ட்ஸை பற்றி கேட்குறதுக்கு. அவர் கேட்டோம்னா நிறையா கடல் அளவு சொல்லிட்டு இருக்கிறாரு. சில சில நம்ம அடிப்படை சந்தேகங்களை கேட்குறோம். இப்போ நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகள் வந்து ஒரு ஸ்கூலுக்கு படிக்க போகணும், ஒரு காலேஜ் படிக்க போகணும் அப்படின்னா காலேஜஸ் இருக்குது, ஸ்கூல்ஸ் இருக்குது, அங்கே போயிட்டு என்ன விருப்பமோ அதில் போட்டு சேர்த்துக்கிறோம். அதோடு மட்டும் இல்லை, அந்த இன்ஸ்டிடியூஷன் சாய்ஸ் மட்டும் இல்லை, கோர்ஸ் ஜாயின் எப்போ வந்து அவர் ஹையர் கிளாஸ் போகிறாங்களோ பண்ணிக்கிறோம். அதே போல் ஒரு பேரண்ட்டு தன்னுடைய பையனை வந்து ஒரு ஆத்லீட்டாக வர விரும்புகிறோம், பொண்ணையோ பையனையோ ஒரு ஆத்லீட்டாக வர விரும்புறது, இல்லை ஏதோ ஒரு கேம்ஸில் ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புது அப்படின்னு சொன்னோன்னா, இந்த மாதிரியான ஆக்சசபிலிட்டி சில நேரங்களில் அஃபோர்டபிலிட்டி இருக்கும். ஆக்சசபிலிட்டி இருக்கா அப்படின்னா, இப்போ இப்போ ஸ்கூலுக்கு நம்ம சேர்க்குற மாதிரி, காலேஜில் சேர்க்குற மாதிரி, டெக்னிக்கலில் சேர்க்குற மாதிரி, நான் டெக்னிக்கலில் போகிற மாதிரி, இந்த வாய்ப்புகள் எந்த அளவிற்கு நம்மை சுற்றி அருகாமையில் இருக்கின்றது, இது ஒரு பெரிய கேள்வியாக ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் தன்னுடைய பிள்ளைகளை வந்து ஸ்போர்ட்ஸ்மேனாகவோ இல்லை ஒரு நல்ல ஒரு கேம்ஸில் வந்து ஒரு அச்சீவ் பண்ணக்கூடிய ஆளை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேகமாகவோ வழி தெரியாமல் முடிக்கிறோம். இதற்கு நீங்கள் கொஞ்சம் சஜஷன் அட்வைஸ் எப்படி போகிறது, அந்த பாத் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ்டர் ராஜ், குட் மார்னிங் பன்னீர். அதாவது இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸில் நல்ல நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்குது, வசதிகளோடு இருக்குது. இப்போ கிராமத்து பள்ளிக்கூடங்கள்லாம் ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலு, மிடில் ஸ்கூலு, அந்த மாதிரி ஹைஸ்கூல் லெவலில் இருக்கும். ஆனால் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து எங்கே போய் சேர்க்குறது? ஏன்னா அந்தந்த ஸ்கூலில் வாத்தியாருங்க இருப்பாங்க, ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஆனால் ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து அந்த ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் அந்த ஸ்பெஷலைஸ்டு கோச்சஸ் இருப்பாங்க. அப்போ ஒரு பையனை வந்து அந்த ஒரு பேரண்ட் நினைக்கிறாரு, என் பையனை வந்து ஸ்போர்ட்ஸ்மேன் ஆக்கணும், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு யோசிக்கும் போது, முதல்ல அந்த சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் ட்ரைனிங் இருந்தால் தான் வளர வளர பெரிய லெவலில் போகும்போது நல்ல ஒரு பிளேயர் ஆக முடியும், நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஆக முடியும். அப்போ அதுக்கு நம்ம இருக்கிற ஏரியாவில் என்ன வசதி இருக்குதுன்னு பார்க்கணும். ஒன்று, அந்த ஸ்கூலில் உள்ள ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் அவர்கிட்ட தான் போய் முதல்ல சஜஷன் கேட்கணும், என் பையனை வந்து என்ன கேமில் விடலாம், அவன் எதில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கான்னு பாருங்கள் அப்படின்ட்டு. இல்லை பொண்ணுக்கும் அந்த பிரச்சனை வருது, பையன் மட்டும் இல்லை. ஆமாம், இப்போ ரெண்டு பேருமே ஈக்குவல், இப்போ ஸ்டூடெண்ட்னாக்கா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். இப்போ அந்த லெவலில் அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவர் சொல்லுவார், உங்கள் பையன் வந்து நல்லா ஃபுட்பால் விளையாடுறான், நல்லா ஹாக்கி விளையாடுறான், இல்லாட்டா வாலிபால் நல்லா விளையாடுறான் அப்படின்ட்டு சொல்லுவார். சில கேம்ஸ் இருக்கிற இதுன்னு சொல்லுவார். இப்போ அவர் வந்து எந்த கேமில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காரோ அல்லது எது அவருக்கு பிடிக்குதோ அதில் தான் அவர் வந்து பிள்ளைங்களை வந்து ஈடுபடுத்துவார், இல்லை அவருக்கு நேச்சுரலாக அந்த மாதிரி தான் அவர் ட்ரைனிங்லாம் கொடுப்பார். ஆனால் எல்லாருமே எல்லா கேமும் விளையாட முடியாது. ஏன்னா அதுக்கு வந்து முதல்ல வந்து ஃபண்டமெண்டல் ஜென்ரல் ட்ரைனிங்னு இருக்கு. ஃபண்டமெண்டல் ட்ரைனிங்ஸ் வந்து ஜென்ரலாக உள்ளது, பையனுடைய தன்மை இருக்குது, ஓடுறது, ஜம்ப் பண்ணுறது, அவன் எவ்வளோ தூரம் வந்து வெர்டிகலாக ஜம்ப் பண்ணுறான், இந்த மாதிரிலாம் மெஷர்மெண்ட் எடுத்து பார்க்கும்போது பையன் ஓரளவுக்கு நல்லா இருக்கிறான், ஒரு குவாலிட்டி இருக்குது. அதுக்கு சில நாம்ஸ் எல்லாம் இருக்குது, ஒரு அளவுகோல் இருக்குது, இந்த வயசில் இவ்வளோ தூரம் குதிக்கணும், இவ்வளோ தூரம் ஓடணும், இவ்வளோ நேரத்தில் அப்படின்ட்டு சில அந்த ஒரு ப்ரொஃபார்மா இருக்குது, அதில் ஃபில்லப் பண்ணோம்னாக்கா அவனுடைய குவாலிட்டி தெரிஞ்சிடும். நல்லா வந்து அந்த லெவலில் இருக்கிறானா அல்லது குறைஞ்சிருக்கிறானா, அதை விட இருக்கிறத விட அதிகமாக நமக்கு அந்த குவாலிட்டி இருக்கா, அவனுடைய நேச்சுரல் குவாலிட்டின்னு தெரியும். அதுபடிக்கு அவனுக்கு ஜென்ரல் ட்ரைனிங் கொடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட கேமில் வந்து ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங்கும் கொடுக்க ஆரம்பிக்கணும். இப்போ அதுக்கு வந்து எங்கே இடம் இருக்குது, நம்ம கோச்சஸ் வந்து நிறைய வந்து நம்ம நாட்டில் வந்து அவைலபிளாக இல்லை, மிக குறைந்த கோச்சஸ் தான் இருக்காங்க. இப்போ வந்து பரவலாக நிறைய இடங்களில் வந்து சின்ன சின்ன ஊருங்களில் அந்தந்த ஊரில் உள்ள பிளேயர்ஸ், இப்போ வாலிபால்லாம் வாலிபால் விளையாடுவாங்க, சின்ன இடம் போதும், கபடி விளையாடுவாங்க, அந்த மாதிரி மைனர் இந்த கேம்ஸ் விளையாடுவாங்க. அதாவது
சின்ன இடங்களில் விளையாடக்கூடிய விளையாட்டுகள் விளையாடுவாங்க. இப்போ அந்த ஏரியாவில் உள்ளவங்க அந்த என்வாயன்மெண்ட்டில் என்ன கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்கிட்டு அந்தந்த ஊரில் உள்ளவங்க இந்த ஊருக்கு வாலிபால் நல்லா விளையாடுவாங்க, இந்த ஊருக்காரங்க கபடி நல்லா விளையாடுவாங்க அப்படின்ட்டு குழந்தைகளும் அந்த கேமில் அப்படியே விளையாடுற மாதிரி பழகிடுவாங்க. இதுக்கும் அப்பாற்பட்டு சில பேர் அத்லெட்டிக்ஸோ அல்லது ஃபுட்பாலோ இல்லை ஹாக்கியோ பாஸ்கெட் பாலோ அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற இடங்களில் போய் சேரும் பொழுது அந்த ஃபெசிலிட்டிஸ் அவங்களுக்கு அவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதில் அந்த கேம்ஸில் வந்து அவங்க டீம் கேம்ஸோ இண்டிவிஜுவல் கேம்ஸோ டென்னிஸோ ஸ்விம்மிங்கோ இந்த மாதிரி என்ன ஃபெசிலிட்டி கிடைக்குதோ அதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த ஏஜ் குரூப்பில் வந்து ஒவ்வொரு ஏஜ் குரூப்லேயும் எப்படி நம்ம ப்ரைமரி ஸ்கூலு மிடில் ஸ்கூல்னு போகிறோமோ அதே மாதிரி அந்த ஏஜ் குரூப்பு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் 14 இயர்ஸ்னு அந்த ஏஜ் குரூப்பில் அந்த கிராஜுவலான டெவலப்மெண்ட் இருக்கணும். கிராஜுவலான டெவலப்மெண்ட் வந்து டெக்னிக்கலாகவும் இருக்கணும், ஃபிசிக்கலாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் பார்ட்டிசிபேஷனும் உள்ள ஒரு ஏற்படுத்தி கொடுக்கணும். பார்ட்டிசிபேஷன் லெவலையும் அதிகப்படுத்தணும். இப்போ பார்ட்டிசிபேஷன் லெவல்னாக்க என்ன, டிஸ்ட்ரிக்ட் லெவல் இருக்குது, ஸ்டேட் லெவல் இருக்குது, அதுக்கப்புறம் நேஷ்னல் லெவல் இருக்குது. இப்போ டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையாவது அந்த ஒரு பொண்ணோ பையனோ பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம்னாக்க அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். இதில் இன்னொரு டவுட் என்ன வருதுன்னா, இப்போ சாதாரணமாக நீங்கள் சொல்லக்கூடியது வந்து ஒரு மிடில் கிளாஸோ அல்லது ஒரு ரிச் கிளாஸுக்கோ வந்து ஒரு இதை பற்றி திங்க் பண்ணியிருக்க வேண்டிய நிலைமை உருவாகலாம். இன்னொரு பெரிய ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் என்ன அப்படின்னா, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ரெகுலராக வந்து இந்த கிளாஸு ஹோம் ஒர்க்கு இந்த மாதிரியான ஒரு அசைன்மெண்ட்டோடு போயிட்டுருக்காங்க. ஸோ உங்கள் டிஸ்கஷன்லேருந்து என்ன தெரியுதுன்னா, அன்லெஸ் அந்த பேரண்ட்டு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்டென்சிவ் எஃபர்ட் எடுத்தாங்கன்னா தான் வந்து ஃபாலோ பண்ணால் தான் நீங்கள் சொன்ன மாதிரி இது எதுக்கு விட்டாகுது இந்த டீச்சர்ஸை போய் பார்க்குறது. ஸோ இன்றைக்கு இருக்க ஃபேமிலியில் வந்து இந்த அளவுக்கு டைம் ஸ்பேர் பண்ணி போகக்கூடிய வாய்ப்பும் இல்லை, ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது அங்கே கொண்டு போய் நம்ம சேர்த்துடுறோம் அவங்க பார்த்துக்குருவாங்க அப்படின்னு ரிச்சர் கிளாஸ் நினைக்கிறதோ, கண்டிப்பாக பவர் கிளாஸில் பெரிய ஒரு கனவு இருந்தால் கூட ஒரு ஸ்டூடெண்ட் இப்போ பொண்ணோ பையனோ வந்து ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் மேனாக இருந்ததோட அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சசபிலிட்டியோட அஃபோர்டபிலிட்டி பெரிய சிக்கல் ஆகிடுது. ஸோ இப்போ இந்த ஸ்போர்ட்ஸில் போயிட்டு நம்ம வந்து நம்மளோட கேரியர் மாறிடுமோ தோற்றுடுமோங்கிற ஒரு இது இருக்குது. ஈவன் தோ அவங்களுடைய மனதில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கக்கூடிய ஈடுபாடு இருந்தாலும் இது வந்து இந்த மூன்று தரப்பு மக்கள்கிட்டையுமே இருக்குது. அதோடு மட்டும் இல்லை, இந்த ரெகுலராக அவங்க ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகக்கூடிய இந்த ரெகுலர் ஹோம் ஒர்க் கமிட்மெண்ட் அசைன்மெண்ட் இதெல்லாம் வந்து இது ஒரு அதற்கு ஒரு சப்போர்ட்டிவாக கண்டியூசிவாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இல்லை. அதற்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ நீங்கள் கேட்குற கேள்விக்கு வந்து, இப்போ ஒரு வசதியானவங்க அதாவது அபவ் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து அல்லது ரிச் பீப்புள் வந்து ஒரு ஒரு பையனையோ பொண்ணையோ டென்னிஸில் கொண்டு சேர்க்குறாங்கன்னு வைங்க, அல்லது ரைஃபிள் ஷூட்டிங் அல்லது கொஞ்சம் காஸ்ட்லியான கேம்ஸ் இந்த மாதிரி கால்ஃபு இந்த மாதிரி காஸ்ட்லியான கேம்ஸ் கொண்டு சேர்க்கலாம். அவங்களுக்கு வந்து அந்த கோச்சிங் ஃபெசிலிட்டிஸோ அல்லது அதுக்குள்ள ஃபீஸோ இதெல்லாம் அஃபோர்ட் அவங்க வந்து கொடுக்க முடியும். மிடில் கிளாஸ் வந்து அப்பர் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸு லோயர் மிடில் கிளாஸ் இந்தவங்களுக்கு வந்து காமனாக உள்ள லோக்கலில் உள்ள கோச்சஸ் இருப்பாங்க அல்லது ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் இருப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு அவங்க எக்யூப்மெண்ட்ஸ் அந்த என்னென்ன விளையாட்டுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குகிற அளவுக்கு அவங்கள்ட்ட அஃபோர்டபிலிட்டி இருக்கும். ஏன்னா மினிமமாக தான் இருக்கும், ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். அது ஒரு இப்போ ஒரு சைக்கிளிங்னா பார்த்தோம்னா அந்த அளவுக்கு அதிகமாக ஆகாது, அது மேலே போக போக இன்க்ரீஸ் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக அதனுடைய இது வந்து அஃபோர்டபிலிட்டி வந்து அதிகமாக தேவைப்படும். ஆனால் லோயர் பீப்புளுக்கு வந்து அதாவது பிலோ மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு அல்லது லேபரர்ஸ் பிள்ளைங்களுக்கு கவர்மெண்ட் வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல்ஸு ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல்ஸ்ன்னு சொல்லி அவங்களுக்கு கோச்சஸ் வசதியோட கிரவுண்ட் வசதியோட ஸ்டேடியம் வசதியோட நிறைய ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பிள்ளைகளை சேர்க்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறைய பேருக்கு கிடைக்கிது, சில பேருக்கு கிடைக்காம போயிடுது. ஆனால் அது யார் கிடைக்கும் அப்படின்னாக்க இருக்கிறதுல அவங்க வந்து செலெக்ஷன் வைப்பாங்க, செலெக்ஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் செலக்ட் ஆகிற பிள்ளைங்களை அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் சேர்த்து பாடமும் படிக்க வைப்பாங்க, அதே சமயத்தில் விளையாட்டும் கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் தப்பி போயிடுறாங்க சில பேர். இந்த இதில் சேர முடியாமல் இந்த வாய்ப்புகள் கிடைக்காமல் அதை பற்றி தெரியாமல்
நிறைய ஊரில் உள்ள ஒரு கண்டிஷன்னாலேயோ அல்லது பேரண்ட்ஸுடைய கண்டிஷன்னாலேயோ பேரண்ட்டை விட்டு வெளியே வர முடியாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டேலண்ட்ஸ் நல்லா இருக்கும். இவங்க இங்கே கிடைக்கிறத விட இங்கே செலக்ட் பண்ணவங்களை விட அதிகமாக கூட இருக்கலாம். இல்லை அவங்களுக்கு வந்து என்ன வாய்ப்புகள் கிடைக்குதுனாக்கா அந்தந்த ஊரில் உள்ள ஸ்கூலில் உள்ள வாத்தியாருங்க பார்த்து அவங்களுடைய டேலண்ட்ஸை பார்த்துட்டு அவங்க வந்து வந்து ஏதாவது முன்னேற்றணும் நல்ல வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கணும்ட்டு அவங்க ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எடுத்து எஃபர்ட்ஸ் எடுத்து அவங்க சில பேர் பண்ணுறாங்க. நல்ல இடத்துல வந்து சேர்க்குறாங்க, கோச்சஸ்ட்டு இன்ட்ரொடியூஸ் பண்ணி விடுறாங்க, அவங்க ஸ்பான்சர்ஸ் பிடிச்சி அவங்களுக்கு வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. இப்போ இந்த வசதிகள் இருக்குது, இருந்தால் கூட நம்ம நிறைய வந்து அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்படின்னா வந்து இந்த அளவுக்கு வசதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பிகாஸ் யூஆர் த பிரின்சிபல் ஆஃப் த சம்மர் யூனிவர் பிகே இன்ஸ்டியூஷன், இப்போ நீ பார்ட்டிசிபேஷன் எந்த அளவுக்கு கூடியிருக்கு, நீங்கள் விசிபிளாக பார்ட்டிசிபேஷன் கூடியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அந்த இதுக்கு பார்த்தோம்னா நம்ம பிகினிங் ஸ்டேஜில் வந்து பிளேயர்ஸு ஸ்போர்ட்ஸ்மேன் வந்து செலக்ட் பண்ணுறோம். இந்த சிக்ஸ்த்து கிளாஸில் வந்து அவங்கள எடுத்து ட்ரெயின் பண்ணுறோம். ட்ரெயின் பண்ணும்போது எயித்து வரும்போது நைன்த்து வரும்போது ஒரு லெவல் மாறுறாங்க. அந்த சப் ஜூனியர் ஸ்டேஜிலேருந்து அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. அந்த 12 இயர்ஸு அந்த 12 to 14 இயர்ஸ் வரும்போது வேறு லெவலில் போகிறாங்க. சில்ட்ரன்லேருந்து சப் ஜூனியர் லெவலுக்கு வர்றாங்க, சப் ஜூனியர்லேருந்து ஜூனியர் லெவலுக்கு போவாங்க டீனேஜில். இல்லை அந்த ஏஜில் வரும்போது பார்த்திங்கன்னா காம்பிடன்ஸ் காம்படிஷனில் வந்து கலந்துக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ ஜென்ரல் எபிலிட்டிஸ் வந்து இருக்கும்போது அது ட்ரைனிங்கோட டெக்னிக்கல் ட்ரைனிங்கும் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ட்ரைனிங்கும் எவ்வளோ தான் கொடுத்தாலுமே இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் வந்து டிஃபர் ஆகும். அவனுடைய க்ரோத்து டிஃபர் ஆகும், ஹைட்டு டிஃபர் ஆகும், அந்த லிம்ஸ் வந்து வளரும் பொழுது அவனுடைய பெர்ஃபார்மன்ஸும் கொஞ்சம் பாதிக்கும். இப்போ இதெல்லாம் மீறி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் 18 இயர்ஸ் அல்லது அபவ் 16 இந்த டைமில் வரும்போது அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா டெவலப் ஆகி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுவும் ஒரே மாதிரி வருமா, எல்லாருமே வந்துடுவாங்களா அப்படின்னு பார்த்தா வர முடியாது. யாராவது ஒருத்தன் தான் ஃபஸ்ட்டு வர முடியும், யாராவது ஒரு டீம் தான் வின் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு டீம் ஒர்க்குனாலும் சில பிளேயர்ஸ் தான் எக்ஸல் பண்ண முடியும். ஸோ இந்த இதிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா நாட் ஓன்லி அஃபோர்டபிலிட்டி, உங்களுக்கு ஆக்சசபிலிட்டி ஸ்போர்ட்ஸ்மேனாக வரக்கூடியதற்கு அதிகமான அளவில் தரப்படுகிறது. அது வந்து வெளிநாடுகள் இருக்கிற மாதிரி அளவு இல்லாமல் இருந்தால் கூட இங்கே வந்து 3 செக்மெண்ட்டுக்கும் போருக்கோ மிடிலுக்கோ ரிச்சுக்கோ இருக்கக்கூடிய அளவு இருக்குது. பட் நமக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி வரும், நம்மளை விட ஒரு சிறிய நாடுகள் கூட வந்து ஒலிம்பிக்லெல்லாம் அடிச்சதுக்கு தூள கிளப்புறாங்களே, நம்ம அந்தளவுக்கு வர முடியவில்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கான பதிலை வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மிஸ்டர் ஆனந்த் அர்த்தராஜை கேட்டு உங்களுக்கு சொல்கிறோம். இந்த வாய்ப்புகள் இருந்தும் எதனால் வந்து நம்மளுடைய திறன் திறமைகள் வந்து ஒலிம்பிக்கில் வந்து பிரகாசிக்கவில்லை, அதை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனர்ஸ் அண்ட் லெட் அஸ் மீட் வித் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.